வெல்கம் பேக் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பேன்கேக் ரெசிபி. இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் செய்ய முடியும், வீட்டில் செய்ய முடியாது நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதை இது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எக் எடுத்துக்க போகிறேன். இந்த எக்கை யோக் தனியாக ஒயிட் தனியாக பிரிச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எக் ஒயிட்டை பிரிச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்படி எக் யோக்கு எக் ஒயிட்டை பிரிக்கலாம்னு சொல்லிவிட்டு, அதே மெத்தடில் தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ எக் ஒயிட்டை தனியாக எடுத்தாச்சு, எக் யோக்கை இன்னொரு பவுலில் போட்டுக்கிறோம். சேம் அதே மாதிரி இன்னொரு எக்கில் சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் இன்னொரு எக்லையும் பிரிச்சிடறோம். ஸோ இந்த எக் ஒயிட்டை நம்ம தனியாக பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒரு சைடில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இந்த எக் யோக் போட்டோம் இல்லையா, இந்த பவுலில் இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ எக் யோக்குக்கு அப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக சிந்தமன் பவுடர் சேர்த்துக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு சிந்தமன் பவுடர் வேணால் வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி சேர்க்கணும்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எகெயின் நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லாமல் நீங்கள் ஈஸ்ட் எது வேணாலும் சேர்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ப்ரூவிங் ஏஜென்ட் தான். இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ஸோ பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு ரீஃபைன் ஃப்ளார் மைதா, உங்களோட ப்ரொபோஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 எக் யோக் எடுத்தீங்கன்னா ஒரு 500 கிராம் அளவுக்கு நீங்கள் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ சேர்த்துருக்கிறது அதே அளவுக்கு தான். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஸ்லோலி இதில் நம்ம மில்க் சேர்த்துக்க போகிறோம். மில்க் நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்க பார்த்து நீங்கள் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்சர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் மில்க் சேர்த்துக்கோங்க. ஸோ மில்க் ஸ்லோவாக நம்ம இதில் சேர்க்குறோம். ஸோ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சைடில் வச்சுட்டு எக் ஒயிட்டை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இல்லைனா நார்மல் விஸ்கில் கூட நீங்கள் வச்சு அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பெடல் விஸ்க் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கூட அடிச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், நல்லா ஸ்டிஃபாகிற வரைக்கும் ஆனால் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம முன்னாடி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா பேட்டர், அந்த பேட்டரில் இந்த எக் ஒயிட்டை போட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்டிங்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, மொல்லமாக நம்ம அது கூட கலக்க போகிறோம். நான் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். சேர்த்தாச்சு இல்லையா, இப்போ நம்ம ஜென்டலாக இதை எடுத்து இதுக்கு மேலே இப்படி போட்டுக்கிட்டே வர்றது தான் ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பேன்கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பேன்கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது இன்கேஸ் ஈஸ்ட் போட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம விடணும். இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் தான் போட்டிருக்கிறதுனால அந்த இஷ்யூஸ்லாம் கிடையாது, டைரெக்டாக நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேன் நல்லா ஹாட் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு டிசையர் சைஸில் எவ்வளோ பெருசு வேணுமோ எவ்வளோ சின்னது வேணுமோ ஊற்றிக்கலாம். ஒரு ப்ராப்பர் பேன்கேக் சைஸ் இருக்கணுன்றதுக்காக நான் நார்மலாக ஹோட்டல்ஸில் எப்படி ஊற்றுவாங்களோ அந்த சைஸில் ஊற்றிருக்கேன். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம இதை திருப்பிக்கலாம். மேலே அந்த பபுள்ஸ் வரணும், பபுள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். வாவ் பார்த்தீங்களா, ஒரு நைஸ் அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பேன்கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டர்ஸையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேன்கேக் எவ்ரி ஒன் இஸ் டு டை ஃபார்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு ஃப்ளஃபி பேன்கேக் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக சேம் பேட்டர் சேம் ரெசிப்பியில் ஒரு ஒரு எக் ஒயிட் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஸோ எக் ஒயிட் செப்பரேட் எடுத்தாச்சு. இந்த எக் ஒயிட்டை முன்னாடி நம்ம பீட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் பீட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்க்க போகிறோம், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ரொம்ப கம்மியாக போடுங்க. லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர். இப்போ நாம் இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பேன்கேக் மிக்சர், அதை இதில் கொஞ்சமாக போட்டு ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சுருந்த பேன்கேக் பேட்டரை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டே ரெண்டு லேடில் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை முன்னாடி ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரேஞ்ச் ஆன் பண்ணுறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த பேன்கேக் வந்து நிறைய நம்ம எக்வைட் சேர்த்துருக்கிறதுனால குக்காக கொஞ்சம் டைம் ஆகும். அதேமாதிரி ஒரு லிட் வச்சுக்கோங்க, அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி தான் நம்ம அதை குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், கொஞ்சமாக பேன்கேக் பேட்டர் ஃபஸ்ட் லேயரில் போடுறோம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், அது ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ட்ராப் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஏரியாக இருக்கும், இதுதான் அந்த ஃப்ளஃபி பேன்கேக்கோட பியூட்டியே. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நியூட்டெல்லா சேர்க்க போகிறோம். வாவ், உங்களுக்கு எப்படி எவ்வளோ நுட்டெல்லாம் வேணுமோ அவ்வளோ நுட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஜென்ரஸாக வேணும், அதனால் ஜென்ரஸாக சேர்த்துருக்கேன். இப்போ அந்த நுட்டெல்லாவை கவர் பண்ணுற மாதிரி மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டரை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டே இருக்க டைமிங்கில் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் இது உள்ள வரைக்கும் குக் ஆகணுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் லாங் டைம் குக் பண்ணிக்கணும். தட்ஸ் இட், வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இப்போ பேஸ் நல்லா குக் ஆகிருக்கும், இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா கீழே நுட்டெல்லாம் இருக்கிறதுனால அந்த நுட்டெல்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஜென்ட்லாக எடுத்துகிட்டு அப் சைட் டவுன் டக்குன்னு அப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நைஸ் அண்ட் கிறிஸ்பி. வாவ், நியூட்டெல்லா செமையா மெல்ட் ஆயிருக்குல, இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அன்பிலீவபிள் டேஸ்ட், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு இது எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் செஃப் சாரா.